தமிழ் வேந்தன் சார். சொல் கிட்டத்தட்ட முகா ஸ்டாலின் தமிழக முதலமைச்சர் சொல்றாரு, இந்தியாவிலேயே முதலமைச்சர்களில் முதல் முதலமைச்சராக இருக்க நான் விரும்பவில்லை, இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் தமிழகம் முதல் மாநிலமாக வருவதை தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார். எந்தெந்த துறைகளில் தமிழகம் முன்னே கொண்டு வந்திருக்கீங்க? அதுக்கு முன்னே ஒன்று சொல்லிடுறேன் இது அவர் சொன்ன வார்த்தை இல்லை, இந்தியா டுடேங்கிற பத்திரிகையில் எழுதப்பட்ட வார்த்தை தான். அவர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, சொல்றது மட்டும் இந்தியா டுடே. அதாவது லயோலா கல்லூரியில் புது கட்டிட திறப்பு விழாவின் பொழுது நான் வந்து முதல் முதல்வராக இருக்கிறத விட தமிழகம் முதல் மாநிலமாக திகழணுன்றதான் நான் விருப்பப்படுறேன்னு அவரே சொல்லி. எல்லா விஷயத்திலையும் தமிழ் திராவிடன் மாடல்ஸ் தான். இப்போ கர்நாடகாவுடைய எந்தெந்த விஷயங்கள்ல சொல்லுங்க, எந்தெந்த விஷயங்கள்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிக நிதி நெருக்கடி இருக்கிறதுல தமிழகம் முதலிடத்துல இருக்கு. கடன் பட்டியல்ல தமிழகம் முதலிடத்துல இருக்கு. கடன் 5 லட்சம் ரூபாய் கூட கடன், அதனால நிதி நெருக்கடியில இருக்கு, உண்மைதான், இல்லைன்னு மறுக்கல. அடுத்ததா கர்நாடகாவோட தேர்தல் மேனிஃபெஸ்டோவை பாருங்க, தமிழ்நாட்டோட மேனிஃபெஸ்டோ ஒத்து தான் அவங்க கொடுத்தாங்க. இப்போ ராஜஸ்தானில் ஒரு மேனிஃபெஸ்டோ நடக்குது, அதுவும் தமிழ்நாட்டோட மேனிஃபெஸ்டோவில் என்னென்ன இருந்துச்சோ, டிஎம்கேவில் என்னென்ன கொடுத்தாங்களோ அதை ஃபாலோ பண்ணி தான் கொடுக்குறாங்க. முதல்ல இந்த ஈடியை பற்றி சொல்லிடுறேன். ரைடு வருவது ஒன்று, அதை பற்றி அதுக்கு விளக்கத்தெல்லாம் ஒன்றும் இல்லை. ரைடு வருவது இயற்கை, அது நம்ம ஏற்றுக்கணும். அது வருமான வரி சோதனை தான். வரி கட்டியிருக்கீங்களா, டேக்ஸ் கட்டியிருக்கீங்களா இல்லைன்னு பார்க்க போகிறாங்க. டேக்ஸ் கட்டியிருந்தால் ஒன்றுமே இல்லைன்னு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போகிறாங்க. இது பாமரனுக்கு புரியாது. நீங்கள் வருமான வரி வந்துட்டாலே இவ குற்றவாளி அப்படின்ற ஒரு போர்வை. வருமான வரி வந்துட்டாலே குற்றவாளின்னு யாரும் சொல்லலை சார். வருமான வரி வரத கூட விட்டுடுங்க, இவ்வளவு சொத்துக்கள் அவர்கிட்ட இருக்கா இல்லையா? நடந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். அப்பொழுது இருக்கக்கூடிய கருணாநிதி என்ன சொன்னாருன்னா, நம்ம ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏவாவேல் அவர்கள் கிட்ட மட்டும்தான் கல்லூரிகள் இருந்தது, ஆனா இப்ப பல அமைச்சர்கள் கல்லூரிகளை தொடங்கி இருக்கீங்க, ஒழுங்கா எல்லா கல்லூரிகளையும் கட்சி பேர்ல எழுதி வச்சிருங்க, இது கட்சிக்கு நல்லது கிடையாது. கருணாநிதி சீரினார் சார் 2011 திமுக அமைச்சரவை கூட்டத்துல. அது இதை பொறுத்தவரையும் இந்த சொத்து அவர் பேர்ல இருக்கா, அது இப்ப வருமான வரி சோதனை சொல்லட்டும் நாளை காலைல. கேள்வி என்னன்னா, இவ்வளவு சொத்துக்கள் எனக்கு தெரியலன்னு சொல்ல, இவ்வளவு சொத்துக்கள் அமைச்சர் ஆவறதுக்கு முன்னாடி இவ்வளவு சொத்துக்கள் அவர்கிட்ட கிடையாது, அது தெரியலன்னு சொல்றேன். எனக்கு அது நடத்துனரா இருந்தாரா இல்லையா, அத முதல்ல கேளுங்க. ஏன்னா தெரியல சார். இப்ப நீங்க ஒரு வழக்கறிஞர் கிடையாது, நான் ஒரு நெறியாளர் கிடையாது. டீ கடையில உறவாடுற ரெண்டு நண்பர்களா பேசலாம். ஒரு அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்து அமைச்சர் ஆகிறாரு, அவர் ஏற்கனவே அதிமுக இருக்கலன்றதையும் மறுக்கல. அவர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரா தான் இருந்தாரு, ஆனா அமைச்சர் பதவி வழங்கல பல்வேறு கசப்பான அனுபவங்களால அவர் வந்து திமுகவுக்கு போறாருன்னு வச்சுக்கலாம். இப்பொழுது திமுகவில் அமைச்சராக்கப்படுகிறார், திடீரென ஒரு பெரிய சாம்ராஜ்யமே அமைக்கப்படுது. இவ்வளவு கல்வி நிறுவனங்கள், எக்ஸ்போர்ட் கம்பெனி, நிதி நிறுவனங்கள், இவ்வளவு ஒரு நிறுவனங்கள் ஒருத்தரால் ஆரம்பிக்க முடியுதுன்னா கண்டிப்பா தவறு முறைகேடு பண்ணாம அதிகார துஷ்பிரயோகம் பண்ணாம அவரால் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு ஒரு அமைச்சராக இருக்க முடியுமா? அதுதான் சொல்ற, டீ கடையில இருக்க சாதாரண நண்பனா சொல்றேன், எனக்கு அதை பத்தி தெரியலன்னு சொல்றது. அதாவது ஒரு விஷயத்த வந்து ஒத்துக்க முடியல, அதனால தவிர்க்கிறீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை எனக்கு. சரிங்க சார், நான் சொல்றேன். முதலமைச்சர் சொன்னாரு, இன்னொரு கேள்வி நான் கேட்டுடுறேன், கல்லூரிகளால் தான் திமுக வளர்ந்தது உண்மையா? கல்லூரிகளால் தான் திமுக வளர்ந்தது, திமுகவே கல்லூரிகளால் தான் வளர்ந்தது. நிறைய பேரை படிக்க வச்சிருக்கோம், அதனால அப்படி சொல்லியிருப்பாங்க. இல்ல இல்ல, அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, கல்லூரிகளால் தான் திமுக உயர்ந்தது வளர்ந்தது, அதனால் தான் திமுக ஆட்சியில் நிறைய கல்லூரிகளை துவங்குகிறோம்னு. அதே லயோலா கல்லூரியில் நடைபெற்ற அந்த கட்டிட திருப்பினால சொல்றாரு. எல்லாரும் இப்போ எதுக்கு வந்து பாஜக எங்களை கண்டா பயப்படுதுன்னா, நாங்கள் நிறைய நூலகங்களை கட்டுவோம், படிக்க சொல்லுவோம், அது அவங்களுக்கு ஒத்துக்காதுல்ல. முதல் விஷயம் மூணாவது வீட்டுல நெருப்பு பிடிக்கல, தான் வீட்டுல தண்ணி வந்து ஊத்திட்டு இருந்தாங்களாம், நெருப்பு இங்க வந்துட போகுதுன்னு. மூணாவது வீட்டு நெருப்பு அணைக்காம நல்லா கேட்டுங்க, தேர்தல் நெருங்கி விட்டது, இப்போ வந்து இந்த ஆளும் கட்சி மேல அவதூறுகள் அள்ளி, இப்போ வந்து ஒரு சாதாரண வாக்காளர் சார், அவதூறு நீங்க சொல்றீங்க, இருங்க இருங்கண்ணா. காசு வேணும்னா கல்லாப்பட்டியில கை வைக்கணுமா சவப்பட்டியில கை வைக்கணுமா? எனக்கு கொஞ்சம் டைம் இல்ல, நீங்க சொல்லுங்க. காசு வேணும்னா கல்லாப்பட்டி திறக்கணுமா சவப்பட்டி திறக்கணுமா? நான் பேசுறேன், நோட் பண்ணி வச்சிருங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பேசிய உடனே நான் என்னதை சொல்லுங்க சார், சொல்லுங்க. நானும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன்ல எக்ஸாமுக்கு, எழுதிய விட மாட்ட க்வெஸ்சன் பேப்பர் கொடுங்க, நான் முழுசா கேளுங்க, அதன் பிறகு நீங்க நோட் பண்ணிக்கங்க, கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நீங்க குடிச்சிட்டு பேச சொல்லுங்க. அதனால
அதாவது இந்த ஈடுகாரவங்க எவ்வளோ பெரிய யோக்கியர்கள்னு முதல்ல பார்த்தேங்க. கிஷோர் மீனா பாபுலால் இவங்க ரெண்டு பேரும் சிட்பண்டுக்காரன் மேலே வழக்கு போடாமல் இருக்கிறதுக்கு லஞ்சம் வாங்கிட்டு மாட்டுறாங்க. நடந்தது ராஜஸ்தான்ல இருங்க, மாட்டிருங்க, ராஜஸ்தான்ல இருங்க, அதிகாரிகளை கைது பண்ணிட்டு. அடுத்து டெல்லியில மதுபான கொள்கை முறைகேடுக்கு பவன் காயத்ரி 5 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கினவங்க. இவங்க என்ன பெரிய புனிதர்கள் அங்கிருந்து வந்தவங்க எல்லாம். இது வந்து ஒரு கட்சியை வந்து த்ரெட்டன் பண்றது. இப்ப முன்பேட்டிங்க என்ன சொன்னீங்க, 300 கோடி ரூபாய் சுத்தி எதாவது சொல்றீங்க, எனக்கு தெரியாது சாமி, நான் அதுல வரவே இல்லை. இது எல்லாம் இன்று ஒரு நாள்ல இந்த 28 மாதங்கள்ல வந்துட்டா, இவ்வளவு நாள் எங்க தூங்கிட்டு இருந்தாங்களான்னு கேட்ட 10 ஆண்டுகளா 9.5 வருஷம் பிஜேபி ஆண்டிருக்கு, உங்களோட 4.5 வருஷம் ஆண்டிருக்காங்க, யாரு அண்ணாதிமுக கூட்டணியோட 4.5 வருஷம் ஆண்டிருக்காங்க, அவ்வளவு நாள் எங்க போயிருந்தாங்கன்னு கேக்குறேன். நீங்க ஒருத்தர் மேல வழக்கு போட்டு ரைடு வர முடியாது, நல்லாவே சொல்றேன், ஒரு பெர்ஃபெக்ட் பிளானிங் போட்டு அவங்களை வந்து அப்சர்வேஷன் பண்ணி அதன் பிறகுதான் ரைடு வர முடியும்ன்றது உங்களுக்கு. அமர் பிரசாத் ரெட்டி கைதுக்கு ஒரு சின்ன டிராப்பிங் தான். அப்படியா, இரு வேடிக்கை பாக்குறேன் அப்படின்ற லெவல்ல அவங்க இறங்குறாங்க. நல்லா கேட்டுங்க, ஒப்புதல் அளிக்கல, அப்ப நீங்க கூட்டணியோட இருந்தீங்க, இப்ப பாருங்க என்னென்ன வேலை காமிக்க போறாங்கன்னு எல்லாத்துக்கும். ஏன்னா உங்க மந்திரிகள் மேலும் வழக்கு இருக்கு, வழக்கு இல்ல அதாவது இடியோ ஐடியோ லஞ்ச ஒழிப்புத்துறையோ இவர்கள் அது இங்க ரைடு வர்றதெல்லாம் விட்டுருங்க சார். அமைச்சர்கள் கிட்ட இவ்வளவு சொத்துக்கள் இருக்கா இல்லையா இதுக்கு மட்டும் நீங்க பதில் அது உங்க அமைச்சர்கள்ட்ட நீங்க ஒரு வாட்டி கேட்டு. சரிங்க சார், இப்ப நான் இருக்க நான் மறுபடியும் ஒரு டீ கடை நம்பரா நான் கேக்குறேன். நான் இருக்கக்கூடிய ஊர் ரெட்டனை என்றும் மயிலம் தொகுதி விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த 2 அமைச்சர்கள் அதிமுக இருந்து ஒரு அமைச்சர் சொல்லுங்க, திமுக இருந்து அமைச்சர் சொல்லுங்க. அதிமுக மிகப்பெரிய ஒரு பவர் ஹவுஸ் அங்க வந்து சி வி சண்முகம் அவர்கள், திமுக மிகப்பெரிய பவர் ஹவுஸ் பொன்முடி அவர்கள். இந்த ரெண்டு பேர்ல எந்த அமைச்சர் கிட்ட அதிக அளவு கல்வி நிறுவனங்கள் இருக்குன்றது உங்களுக்கு நான் சொல்லணுமா? இது வந்து சூர்யா கல்வி குழுமம், சூர்யா நர்சிங் காலேஜ், சூர்யா பாலிடெக்னிக், சிகா கல்வி குழுமம், நிதி நிறுவனங்கள், செம்மன் முறைகேடு, இவ்வளவு வழக்குகள் அங்க இருக்கக்கூடிய திமுக அமைச்சர் மேல. அங்க இருக்கக்கூடிய முன்னாள் சட்டத்துறை அமைச்சரான சி வி சண்முகமுக்கு ஒரு சின்ன நிறுவனம் இருக்கா நீங்க சொல்லிடுங்க. நீங்க சொன்ன கருத்தை நான் ஏத்துக்கிறேன். அதே ரெட்டனிக் தான் நானும் என்ன சொல்றேன், வருமானம் இவ்வளவு வருமானம் எனக்கு இன்கம் சோர்ஸ் வந்திருக்கு, இதுக்கான டாக்ஸ் நான் கட்டியிருக்கேன், இந்தந்த வகையில எனக்கு அவ்வளவு வருமானம் எப்படி வந்ததுன்றத சரிங்க கேள்வி. அந்த கேள்வி கேக்குறதுக்கு இன்கம் டாக்ஸ் என்ன இருக்கு? இன்கம் டாக்ஸா நான் கேக்கல, ஒரு நீங்க ஒரு சாதாரண மக்களா சொல்லுங்க, நீங்க ஓட்டு போட்ட ஒரு மனிதரா சொல்லுங்க, இவ்வளவு பணம் எங்க இருந்து சார் வந்துச்சு? நீங்க பிரச்சாரம் பண்ணி தோக்கடிக்க வேண்டியதுதான் அவரே. நாடாளுமன்ற தேர்தலும் சரி சட்டமன்ற தேர்தலும் சரி மக்கள் அதை உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க, மறக்க கூடாது. இது வந்து ஹிட்லரோட அமைச்சர்கள் கோயம்புல் சித்தியரி மாதிரி, இது மக்களோட மக்களாவே ஹிட்லர் ஆளை இறக்கிவிட்டு அவனுக்கு தேவையான அவர் ஹிட்லருக்கு தேவையான கான்செப்டை பரப்புறது. அப்ப திமுக அமைச்சர்கிட்ட சார் நான் வந்து நார்மலா ஒரு க்வெஸ்சன் நார்மலா சொல்லுங்க. இங்க பாருங்க சார், கல்வி நிறுவனங்கள், பள்ளிகள், நான் கேட்டுறேன் சார், கல்வி நிறுவனங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், சாராய ஆலைகள், மணல் கடத்தல், ரியல் எஸ்டேட், தொழில் நிறுவனங்கள், திமுகவினருக்கு தெரியாத தொழில்களே கிடையாதுன்றதான் இங்க இருக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு. எந்த தொழிலை விட்டு இங்க சினிமா துறையில ஆரம்பிச்சு எல்லா துறையிலையும் இவர்கள் செய்யாத தொழிலே கிடையாது. நீங்க இங்கிட்டு இங்கிட்டும் வந்துட்டீங்களா மகாராஜா அப்படின்ற மாதிரி எல்லா தொழிலையும் நீங்க பண்ணும் பொழுது ஸ்டாலினே சொல்லியிருக்காரு, முதலமைச்சர் ஸ்டாலினே சொல்லியிருக்காரு, நினைச்சு தெரியாம வெளியே பிடிக்கிறோம். நான் என்ன கேக்குறேன்னா, இவ்வளவு அமைச்சர்கள் இந்தியாவில முதல்வர் சிறையில் இருந்தது உங்க ஆட்சியில தான், அமைச்சர் தானே இல்ல சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் எடுத்து பாருங்க, ஊழலை பத்தி ஒரு லிமிட் நான் சொல்லிடுறேன். 2019ல தமிழ்நாடு சுற்றுலாத்துறையிலும் சுகாதாரத்துறையிலும் முதலிடம் வகிச்சது. அதாவது முதலிடம் வருமானத்துக்கு அதிகமாக 1.5 கோடி 2 கோடி 5 கோடி சம்பாதித்த வழக்கு தான் அவங்க வழக்கு. இன்றைக்கு முரசொலி மாறன் குடும்பம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரர்கள் வந்து இருக்கிறாங்க, 5,000 கோடிகளை வச்சிருக்காங்க. பொதுமக்களுடைய கொள்ளைதான், ஊழல் தான். ஆனா இங்க நான் என்ன கேட்கறேன், குறிப்பிட்ட பாடுற வரை தான் நான் பேசுறது, முடிவோட இந்த சேனலுக்கு வர்றது ரைட்டுங்களா? நீங்க ஃபுல்லா ஏறி கேட்டீங்கன்னா ஏறிதான் பதில் சொல்லணும். இல்ல நாங்க சொல்றோம், அவரு நடத்துறாரா இல்லையா,
நடக்கும் மத்திய சர்க்கார் எதிர்த்தீங்கன்னா நடக்கும். இது ஒரு உறவுல கேட்டேங்க, இதை பொறுத்தவரையும் இது ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் சொல்றது, ஏதாவது ஒரு பிரேக்கிங் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதை பொறுத்தவரையும் சும்மா நம்ம மேல வந்து அள்ளி தெரிக்கிறது சொன்னேன், கோயபல்ஸ் தேர் மாரி அள்ளி தெரிக்க மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய மனமாற்றத்தை. ஏன்னா பிஜேபிக்கு இப்ப என்ன செய்யறது தெரியல. நீங்க ஒரு பக்காவான கூட்டணி மட்டுமா இருந்தீங்க, இப்ப நீங்களும் வெளியே வந்துட்டீங்க, ஆனா அதே நிக்கிறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல, யாரை வளைக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்க தனிச்சு இங்கே ஒன்றும் குதிரை சவாரி ஏற போகிறது கிடையாது. இங்கே யாரும் அவங்க முதல்ல சோப்பா பாவம், நீங்கள் தான் அவங்களா வந்து 300 ஏக்கர் நிலத்தில் 10 கல்லிக்குழுவங்கள் அமைச்சாங்க. அமைச்சது நீங்கள், உங்களுடைய அமைச்சர் இல்லீகல் மணியை வச்சிருக்கிறது உங்க அமைச்சர், அதனாலதான் ரைடு நடக்குது. அந்த சொத்தை வந்து அவங்க வாங்கி கொடுத்தா பண்றாங்க. பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணலாங்க, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வேற, பிஜேபி வேற. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வேற, இது எப்படி ஏத்துக்க முடியும்? அதே மத்திய அரசு அதிமுக அமைச்சர் காங்கிரஸ் அமைச்சர் இவங்க ஒரே நிமிஷம், காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போதுன்னு மொத்த இடி ரைடு எவ்வளவு தெரியுங்களா? 250 தான் எக்ஸாக்ட்லி சொல்ல போனா 112. ஆனா ரெக்கவரி எவ்வளவு தெரியுமா? 5,500 கோடி ரூபா. ஆனா 2014 பிஜேபி வந்துச்சு இல்ல, 3,420 இடி ரைடு போயிருக்காங்க. நீங்களே ஒரு விஷயத்த சொன்னீங்க, நான் வந்து விஞ்ஞான ஊழல் பண்றாங்கன்ற, ஐயோ இல்ல தமிழ்நாட்டு இல்லங்க ஒட்டுமொத்த இந்தியா இருக்கு, அப்ப தமிழ்நாட்டுல விஞ்ஞான ஊழல் தான் நடக்குதுன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? நீங்க ஒரே ஒரு கான்விக்ட டிஎம்கேல கூட சொல்லுங்க, இது இந்த மினிஸ்டர் கான்விக்ட் தண்டனை பெற்ற சிறைவாசி. அதுதான் சொல்லுங்க, கெஜ்ரிவால் அவர்கள் மத்திய சர்க்காரை எதிர்க்கிறாரு, அவருக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. ராஜஸ்தான் முதல்வர் மகன் மீது வீட்டுல ரைடு போயிருக்காங்க. இதெல்லாம் என்னத்தை காமிக்குது? இதெல்லாம் நல்லா கேட்டுருங்க. இதெல்லாம் வந்து பாஜக கவர்மெண்ட் எதிர்க்கிறவங்க மீது நான் மிரட்டுவேன். மத்திய சர்க்கார் கொடுத்த வாக்குறுதிகளை, பெட்ரோல் டீசல் விலை, இது எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியல. ஜிஎஸ்டி அவங்க திருப்பி நம்ம கிட்ட திமுக கொடுத்த வாக்குறுதி. தொடர்ந்து வர உங்க ஒரே ஒரு கேள்விதான், இன்னைக்கு காலையில எழுந்த உடனேயே அமைச்சர் ஏவா வேலு தொடர்புடைய 100க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனைன்னு அந்த ஒரு ஃபிளாஷ் நியூஸை பார்த்த மக்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நீங்கள் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமும் போய் பாருங்கள் எல்லா ஊடகங்களுடைய, நீங்கள் வந்து நியூஸ் ஜே சேனலே பார்க்க வேண்டாம் சார், மற்ற ஊடகங்களுடைய அந்த ஃப்ளாஷ் நியூஸ் கீழே இருக்க கமெண்ட்ஸை பாருங்கள். தினமும் இப்படி ஒரு நல்ல செய்தி கொடுத்தீங்கன்னா நல்லா போகும் எங்களுக்கு நாள். இப்போ உடனே ஆக்ஷன் எடுங்க, பிடிங்க சார், பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் இவங்களை, எவ்வளவு கொள்ளடிப்பாங்க. இது வந்து அதிமுக கட்சியினரோ திமுக கட்சியினரோ கிடையாது சார், ஒரு மக்களுடைய, சாதாரண மக்களுடைய ஒரு அபிப்பிராயமாக இருக்குது. இவ்வளவு கொள்ள அடிச்சிருக்கீங்களா? இவ்வளவு கல்வி நிறுவனங்களா? கிட்டத்தட்ட 70% உயர்கல்வித்துறையே திமுகவை சேர்ந்த 30 அமைச்சர்கள் கையில தான் இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி எடுத்துக்கிறது? நீங்களே ஒரு வார்த்தை சொன்னீங்க, சேனலை காலையில திறந்தோன்னு காலைல எழுந்து பிரஷ் பண்ணிட்டு இருக்குல்ல, திட்டு திட்டு திட்டுன்னு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட 3,000 கோடி ஊழல், அண்ணார் வீட்டுல ரைடு, 2 இனோவா கார காமிச்சோன்னு சேனலை மாத்த மாட்டாங்க, ஆடு ஒண்ணா கூட பாப்பாங்க. நீங்களே சொல்றீங்க, டெம்ப்ளேட் தானே அது. இல்ல நீங்க யூடியூப் பாக்க, இப்ப காலையில யூடியூப்ல மக்களுடைய கமெண்ட்ஸ் பாருங்க. யூடியூப் பார்த்தா அன்னைக்கு ஒரு நடிகை போட்டு இறந்து விட்டாரா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி போட்டிருக்கான்.
திமுக சரிஞ்சு விட்டதா, இவர் இறந்துட்டாரு வச்சா உள்ள போய் பாக்குறாங்கன்னு நீங்களே சொல்றீங்க. அந்த விளக்கத்தை நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட், அதை எப்படி வச்சா பாக்குறேன்னு நல்லா உனியவனு சொல்லிருக்கேங்க. இதுவரையிலும் ரயில்வே துறை ஆரம்பிச்சு இத்தனை ஆண்டுகள்ல, போபால் விஷயமா விடுங்க, அதுல கூட யாரும் சாவல ரயில்ல, தொடர்ச்சியாக 3 மாதத்துக்குள்ள 4 வாட்டி ரயில ஒரே டிராக்ல விட்டு அடிச்சு அதையெல்லாம் மறைக்கிறீங்க. மாநில அரசினுடைய பிரச்சனைகளை பேசும்பொழுது மத்திய அரசுக்கு போயிட்டீங்க. மத்திய அரசு அப்ப உங்ககிட்ட எதிர்கட்சி மேல குற்றச்சாட்டு சொல்ல முடியல, மத்திய அரசுக்கு போயிட்டீங்க பாத்தீங்களா? எதிர்கட்சி மேல குற்றச்சாட்டு சொல்றது இருந்தாதானே சார் சொல்ல முடியும். அதுதான் சொல்ல முடியாது. இந்த பாருங்க, போதும் போது லிஸ்ட் லென்த்தா போது அப்படி அப்படி சொல்லுவேன். அவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு. சரிங்க சார், இது வந்து ஒரு பழிவாங்கும் படலம் இருந்து சானிடைசர் கூட இருந்து மாஸ்க் கூட இருந்து வெறும் 250 ரூபாய் கொரோனா கிட்ட 900 ரூபாய்க்கு வித்ததுல இருந்து எல்இடி பல்ப் 150 ரூபாய் பல்ப் 5000 ரூபாய்க்கு வித்ததுல இருந்து உங்க கிட்ட நான் ஒரு கேள்வி அப்பவே கேட்டேன். இவ்வளவு சொத்துக்கள் வச்சிருக்காங்க, இது எல்லாமே நீங்க கட்சி அமைக்கப்பட்ட ஏன் சொல்லாம இருக்கு தெரியுமா? அதுதான் சபை நாகரிகம். கன்விக்ட் ஆகட்டும் அப்புறம் பேசுவோம். விசாரணையிலதான் இருக்கு வழக்கு, அலிபி தானே ஒருத்த மேல சொல்லி இருக்காரு. அப்ப இவர்கள் கிட்ட அவ்வளவு சொத்து இல்லைன்னு ஒத்துக்கிறீங்க? அது அவங்களுடைய சொத்தையே எல்லாருமே உத்தமர்கள் தான், இன்னமும் ஏழையா தான் இருக்காங்கன்னு ஒத்துக்கிறீங்க? நிச்சயமா. நன்றி நன்றி.